நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சனிக்கிழமை காலையில் வீடியோ எடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு காலையிலே நல்லா வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டாலே வாசலில் கோலம் போட்டாலே ரொம்பவுமே மங்களகரமாக இருக்கும். கோலம் போட்டு வாங்க காலையில் டிஃபன் ஆரம்பிச்சிடலாம். டிஃபனு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரவை ஊத்தப்பம் தான் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் மாவு இருக்குது, தோசை மாவு காலி ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் ரவை ஊற வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்து இன்றைக்கி காலையில் டிஃபன் ரெடி பண்ணிடலாம். காலையில் கொஞ்சம் வெளியே போக வேண்டி இருக்கிறது, அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே மாவு அரைச்சிடலாம் சொல்லி மாவும் அரைச்சிட்ருக்கேன். இப்போது உளுந்து மாவு போய்கிட்டு இருக்கு. உளுந்து அரைப்பட்ட உடனே நம்ம அரிசி போட்டு மாவு அரைச்சி முடிச்சிடலாம். உளுந்து ஓடிக்கிட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசைக்காக சைடு டிஷ் ரெடி பண்ணிட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை இருக்கு இல்லையா, வல்லாரக்கீரையை வச்சு ஒரு துவையல் மணிக்கு ரெடி பண்ணிட்டேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஊத்தப்பத்துக்கு. நான் ரெடி பண்ணியாச்சு, நீ ஆற வச்சு அரைச்சிட வேண்டியதான். பாருங்க நல்லா அரைச்சாச்சு. நம்ம இப்போ இதை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தாளிச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசைக்கு. டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்னைக்கு அந்த ஆவாரம்பூ பறிச்சுட்டு வந்திருந்தோம் இல்லையா, அந்த ஆவாரம்பூவை காய வச்சிடலாம்னு சொல்லி நான் பிளேட்டில் தட்டிகிட்டு இருக்கேன். நல்ல ஒரு பெரிய பிளேட் எடுத்து வச்சு அதில் தட்டி நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சாலே நல்லா ஆவாரம்பூ நல்லா காஞ்சிரும். பூ கலர் பாருங்கள் அவ்வளோ பளிச்சுன்னுட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஆவாரம்பூ வந்து காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நான் காய வைக்கணும்னுட்டு இப்போ காம்பெல்லாம் பிக்கணும். பாருங்கள் இந்த பூவில் வந்து இந்த பூக்களை மட்டும் போட்டுட்டு பூக்கள் மொட்டுகளை மட்டும் உள்ளே போட்டுட்டு அப்படியே அதில் இருக்க காம்புகள் எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துடலாம். காம்புகள் எல்லாம் எடுத்துட்டேன். பாருங்கள் பூவை வந்து என்ன பண்ணலான்னா இப்போ டெய்லியுமே நம்ம இந்த பூவை நல்லா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா இந்த தட்டில் இப்படி கையை வச்சு இப்படி கிளறி கிளறி விட்டோம்னா அழுகாமல் அழகாக காஞ்சிரும். இப்படி நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நான் உங்களுக்கு காஞ்சப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள் வீட்டு உள்ளேயே வச்சு அவ்வளோ அழகாக ஆவாரம் பூவை காய வச்சிடலாம். இது பாருங்கள் இந்த பூவிலிருந்து எடுத்த காம்பு, இந்த காம்புகளெல்லாம் தூர போட்டுடலாம். போட்டுட்டு பூவை மட்டும் நல்லா காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த பூவை ஆஞ்சிட்ருக்கப்பவே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே பாருங்கள் அணில் வந்து என்ன நம்ம வீட்டில் என்ன வச்சுருந்தாலும் சாப்பிட்டுட்டு போயிடும். அந்த அணில் வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட சாப்பிட்டுட்டு பயமே இல்லாமல் ஜன்னலில் போய் படுத்துருக்கு. எப்போனாலும் சரி என்னது கவரில் வச்சுருந்தோம்னா கவரோடு கிழித்து சாப்பிட்டுட்டு போயிடும். எதாவது ஸ்நாக்ஸ் எதாவது டப்பாவில் போட்டு வச்சுருந்தோன்னா அதை அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்டு போயிடும். இது எனி டைம் இதுக்கு வேலையே தான், எங்கள் வீட்டில் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இளையிறது தான். எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த அணில் பார்த்தீங்கன்னா. இப்போது நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். நான் சொல்லியிருந்தேன் காலையிலேயே கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்குன்னு சொல்லி. எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடைநல்லூரில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால கோவிலில் நல்லா கூட்டமும் இருக்கும், சாமியும் நல்லா தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லி நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த கோவில் வந்து ரொம்பவுமே சக்தி வாய்ந்த கோவில், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு கோவிலை அங்கே போயிட்டு காமிக்கிறேன். வாங்க கோயிலுக்கு போகலாம். கோவில் பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி தோட்டத்துக்குள்ளே சுற்றிலும் தோட்டம் வச்சு உள்ளே தான் கோவில் இருக்குது. ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த கோவில் வந்து. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குளம், இன்னொரு பக்கம் தோட்டம், தோட்டத்துக்குள்ளே இந்த கோவில் இருக்குது. நான் இப்போ சாமி கும்பிட்டுட்டு வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ சாமி கும்பிட்டு வந்தாச்சு, பக்கத்துலேயே நல்லா கடைகள்லாம் இருக்குது. பாப்பா பார்த்தீங்கன்னா அப்படியே கடையில் சுற்றி சுற்றி பார்க்குறா ஏதாவது வாங்கிடலான்னு சொல்லி. பாருங்கள் நாங்கள் கார் நிப்பாட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் ரோடு. இது ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது, இந்த பக்கம் தோட்டம், தோட்டத்துள்ள கோவில். ரொம்பவுமே ஒரு இயற்கையான இடத்துல அமைஞ்ச கோவில், ரொம்பவுமே மனசுக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும். நாங்கள் கோவிலில் சாமி கும்பிட்டு கிளம்புறப்பவே ரொம்ப பேர் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.